Hello friends, welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காயத்ரிஸ் வெஜ் கிச்சன். நான் உங்களோட காயத்ரி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். நேற்று என்னோட பிளாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக ஆப்பம் போட்டிருந்தேன். அந்த ஆப்பத்துக்கு நான் சொல்லியிருந்தேன், சில பேர் வந்து சட்னி, சில பேர் மசாலா, கடலைக்கறி இல்லைன்னா ஆப்பம் காரக்குழம்பு அந்த மாதிரி செய்வாங்க. பட் நாங்கள் எங்கள் வீட்டில் ஆப்பம் அப்படின்னு சொன்னாலே ஆப்பம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில். ஸோ ஆப்பம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வடைக்கறி இருந்தால் மட்டும்தான் ஆப்பமே பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரூல் தான் எங்கள் வீட்டில். ஸோ ஆப்பம் அண்ட் வடைக்கறி அந்த ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரெசிபி ஆப்பம் ரெசிபி வந்து நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் வடைக்கறி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி ஆப்பம் வடைக்கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வடைக்கறி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், நானும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் என் சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தால் அந்த லைக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம ஆப்பம் வடைக்கறி தமிழ்நாடு ஃபேவரட் சவுத் இந்தியன் ஸ்பெஷல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பம் மாவை நான் ஊற வைக்கிறேன். பச்சை அரிசி 3 கப் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4-5 மணி நேரம் அட்லீஸ்ட் ஊறணும். இந்த கப்பில் 3 கப் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அரிசியை கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில், பெரிய மிக்சி ஜாரில் நான் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 கை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி, திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. பாருங்கள் இப்போ இந்த ரைஸ் பேஸ்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட்டை ஒரு 2 கரண்டி எடுத்து ஏதாவது ஒரு தவாலியோ இல்லை ஏதாவது பாத்திரத்துலையோ எடுத்து அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கேஸில் வச்சுருங்க. கேஸில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம்தான் எடுக்கும் இந்த ப்ராசஸ்க்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பண்ணால் தான் நம்ம சாஃப்டான ஆப்பம், நல்ல உப்புன மாதிரி இருக்கும் ஆப்பம். பாருங்கள் எப்படி திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு நம்ம அரிசி மாவு. ஸோ இதை வந்து நம்ம அரைக்கும் போது அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை இப்போதைக்கு ஆற வச்சிடலாம். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த மாவில் நான் 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் போட்டிருக்கேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற அரிசியும் அதே மாவு இதில் போட்டுட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும், ஃபுல்லாக தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணியானால் ஆப்பம் சரியாக வராது. இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சிருங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இப்போ வந்து நம்ம அந்த மாவு வந்து நம்ம கேஸில் வச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு ஆறினதுக்கப்புறமா இந்த மாவுலேயே போட்டு ஒரு ஜஸ்ட் உப்பும் போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பீட் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், இப்போது பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்மளோட ஆப்ப மாவை போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, நான் 1/2 கப்பாக தான் தண்ணி எடுத்து ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி மிக்சியை லைட்டாக கழுவுன மாதிரி தண்ணி ஊற்றி மாவில் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரை போடுங்க. சர்க்கரை பிடிக்க ஆப்பம் இனிப்பாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே விட்டுடலாம். நான் வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் லைட்டாக இன்னைக்கு இருக்கட்டும்னு. சர்க்கரையோடு சேர்ந்து கலந்து மூடி வச்சுருங்க. இது வந்து ஃபுல்லாக ஓவர் நைட்
இன்றைக்கி நைட் நம்ம அரைச்சோன்னா காலையில் தான் ஊற்றணும். அந்த மாதிரி ஓவர் நைட் அது புளிக்கணும். இப்போது வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வடைக்கறிக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப்பில் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறமா கடலைப்பருப்பை கழுவி தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ தண்ணி சேர்க்காமல் அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இது வந்து நம்ம வடைக்கு பண்ணுறது. ஸோ பேஸ்ட் மாதிரி அரைக்கும்போது 2 காஞ்ச மிளகாவும் 1 ஸ்பூன் சோம்பும் போட்டு அரைங்க. உப்பும் 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேவையான அளவு வடைக்கு தேவையான அளவு உப்பு. இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்போ தான் வடை நல்லா வரும், இல்லைன்னா அப்படி எண்ணெயிலே பிரிஞ்சிடும். ஸோ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஷேப்பெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா எப்படியும் நம்ம இந்த வடையை பிச்சு முழுசாக நீங்கள் வடை மாதிரி பண்ணிங்கன்னா நான் பிச்சு தான் போடணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஷேப்பெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருவேன். ரொம்ப கிறிஸ்பியாகவும் பொறிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வடை வந்து கொஞ்சம் வெந்தால் போதும், ஏன்னா நம்ம அதை வந்து கறியில் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ எப்படியும் நீங்கள் கிறிஸ்பியாக அதை பொறிச்சு எடுத்தாலும் அது சாஃப்டாக தான் ஆக போகுது. ஒரு சிம்மில் 5-7 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சிங்கன்னா அது நல்லா வெந்துடும். பாருங்க நம்ம வடை இப்படி கோல்டன் கலர் ஆனால் போதும். வடையோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஷேப்பாக இருக்காது, பரவாயில்ல. இப்படி இருந்தால் நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். ஸோ அவ்வளோதான், நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எவ்வளோ மாவு நீங்கள் கடலை பருப்பு அரைச்சி வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க. ஸோ வடைக்கறிக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதோட கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு தேவையானது 2 வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், இப்படி தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பூண்டு 5-6 பல் பூண்டு, தக்காளி நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதில் 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து பொறிக்கிறது போகிறோம் அதுக்காக. அப்புறம் 3 தக்காளியை நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு தேங்காயோடு சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன், அதனால் இது சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டோட்டலாக 2 சேர்த்து 4 தக்காளி. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா டேஸ்ட்டும் நல்லா வரும், அப்புறம் கிரேவி வந்து நம்ம திக்கனிங் பண்ணுறதுக்கும் நல்லா திக்காகிறதுக்கும் இந்த முந்திரி பருப்பு யூஸ் ஆகும். அப்புறம் 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய், அதோடு நான் 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். அப்புறம் 4-5 பீஸ் கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த முந்திரி பருப்பு அந்த பெரிய தக்காளி பீஸ் அந்த 3 தக்காளியோடு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா அந்த தக்காளி இருக்கிற தண்ணியிலேயே நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம். அப்புறம் வேணும்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு இருக்குல்லையா, அதுவும் தாளிக்கும் போது தான் போடணும். பூண்டு போட்டு நல்லா பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
சிம்மில் வச்சு பண்ணுங்கள், கருகிடக்கூடாது. ஸோ வெங்காயமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ அது வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக தேவையான மசாலா தான் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, அப்புறம் உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு மசாலா தேவை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அந்த பொடிசாக நறுக்கின தக்காளியை போட்டுடலாம். தக்காளி லைட்டாக பேஸ்ட்டாக மாறினதுக்கப்புறமா எல்லா பொடி நான் பார்த்தோம் இல்லையா, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, அதையும் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் மஞ்சப்பொடி மிளகா பொடி தான் போடுறேன். தனியா பொடியும் கரம் மசாலா பொடியும் இப்போ இல்லை, அப்புறமா போடணும். மிளகா பொடி வந்து நான் இங்கே காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு காரம் வேணாம், கலர் தான் வேணும். ஸோ உங்களுக்கு கலர் தான், உங்களுக்கு காரம் தான் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் சர்க்கரையும் போட்டிருக்கேன், அப்போ வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி அந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் வதக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி, எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஸோ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை, பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஸோ லைட்டாக கொதி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ வந்து தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி நான் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லேசாக ஒரு கொதி வர விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்ச வடையை அதில் போட்டுடலாம். நல்லா வடையோடு சேர்த்து அந்த அந்த கிரேவி நல்லா கோட் ஆகட்டும். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுங்க. அவ்வளோதான், நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன டிப் என்னென்னா, உங்களுக்கு இந்த வடைக்கறி பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பிஃபோர் டே நைட்டே பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போது உங்களுக்கு எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது நல்லா வடைக்குள்ள அந்த மசாலா ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்கு. ஸோ காலையில் பார்த்தா வடைக்கறி இப்படி தான் இருக்கும், ட்ரையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், எவ்வளோ தேவையோ உங்களுக்கு கிரேவி ஆகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு சூடாக்குங்க. நான் இப்போ இதில் மைக்ரோவேவில் சூட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் கேஸ்லேயும் நீங்கள் ஒரு கொதி வர விடலாம். ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். உப்பு காரம் வேணும்னா வடைக்கறியில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ. ஆப்பம் மாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எப்படி நல்லா பொழிச்சிருக்கு. கொஞ்சமாக இது இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, எவ்வளோ தேவையோ ஒரு பாதி கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வர வச்சுருங்க. ஆப்பக்கடாயை சூடு பண்ணிட்டீங்கன்னா 2 கரண்டி ஆப்பம் மாவு எடுத்து ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட ஆப்பம் கடாயில் ரெடியாயிருக்கு. ஒரு சின்ன 2-3 ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப்பமும் வெந்து ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது தவாலேருந்து. நம்மளோட ஆப்பமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆப்பம் வடைக்கறி, ஹோட்டல் ஸ்டைல் வடைக்கறி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.